அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி, தோல்நோய் மற்றும் அழகு கலை சிறப்பு மருத்துவர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெங்கு டெங்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரு பீதியாகவும் ஒரு அச்சத்தையும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெங்கு அப்படிங்கிறது என்ன? டெங்கு அப்படிங்கிறது ஏடிஸ் ஈஜிப்டி அப்படிங்கிற ஒரு கொசுவினால் கடித்து வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய். ஸோ டெங்கு குறித்து நம்ம ஏன் அச்சப்பட வேண்டியது இருக்குது, இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, டெங்குவை சரியாக ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா 20 நபருக்கு அது ஷாக்காக மாறலாம். அதாவது ஷாக்காக மாறிட்டு சில நேரங்களில் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். அதனால தான் நம்ம வந்து டெங்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம தடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டெங்கு வந்து கொசுவினால் பரவுது அப்படிங்கிறதுனால கொசு வந்து பரவக்கூடிய எல்லா வகையிலையும் எல்லா வழிகளையும் நம்ம தடுத்தாவே நிச்சயமாக டெங்குவை நம்ம தடுக்க முடியும். ஸோ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாள் தண்ணியை வந்து தேங்கி வச்சுருக்கக்கூடாது. ஒரே இடத்துல ஒரே பாத்திரத்தில் ரொம்ப நாள் நீண்ட நாள் வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி கொட்டாங்குச்சிகள், அதே மாதிரி நம்ம பழைய காலத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த அம்மிக்கல், அந்த ஆட்டுக்கள், அதில் கூட இருக்க மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும், அதை கவனிக்காமல் விட்டுருப்போம். அந்த இடங்களில் ஈவன் வந்து ஃப்ரிட்ஜு நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். ஃப்ரிட்ஜை வந்து தொடர்ச்சியாக ஒரு க்ளீன் பண்ணாமல் விட்டால் கூட அதிலேருந்து கூட கொசுக்கள் வந்து பரவலாம். அதனால் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டாவே, ஒரே பாத்திரத்தில் தொடர்ச்சியாக தண்ணி தேங்கிறத தவிர்த்துட்டாவே பெரும்பாலான அளவில் நம்ம டெங்குவை குறைத்திட முடியும், டெங்கு வராமையே நம்ம தடுத்துட முடியும். ஸோ டெங்கு வந்து ஒரு 3 கட்டமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிப்ரியல் பேஸ், அப்புறம் கிரிட்டிக்கல் பேஸ், கன்வால்சன் பேஸ் அப்படின்னு. ஸோ டெங்குவோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஃபீவர் இருக்கும், கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம், 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், ஜாயிண்ட்ல எல்லாம் பெயினாக இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெங்கு எப்போ வந்து நம்ம ரொம்ப அச்சப்பட வேண்டும், கிட்டத்தட்ட 7 நாள் வந்து இதற்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து உடனே மருத்துவரை அணுகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த சிம்டம்ஸ் வந்தாவே மருத்துவரை அணுகி முதலுதவி எடுத்துக்கிறது இல்லை சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ஆபத்தான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா, உடம்புல ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரத்தம் வழி, குறிப்பாக வந்து ஒரு ஈறுகளில் இருந்து, இல்லை வந்து வெளியே போகும்போது அங்கே வந்து ரத்தம் வருது, இல்லை வாமிட்டிங் அதாவது வாந்தி எடுக்கும்போது அதில் ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மருத்துவரை அணுகியே ஆகும். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.